நெல்லை டவுன் சாக்ரடீஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் குடியரசு தின விழாவினை முன்னிட்டு அறிவியல் மற்றும் கலை கண்காட்சி நடைபெற்றது. கண்காட்சி அரங்கத்தினை பள்ளியின் தாளாளர் வக்கீல் இருதயராஜ் திறந்து வைத்தார். பள்ளி முதல்வர் ரேணுகா தேவி கண்காட்சி நிகழ்வினை தொடங்கி வைத்து தாளாளர் மற்றும் பெற்றோர்களுக்கு விளக்கமளித்தார். மாணவர்களின் படைப்புகளாகிய உயிரியல், வேதியியல் செயல்முறைகளும் அறிவியல் படைப்புகளும் மாணவர்களால் படைக்கப்பட்டு பார்வையாளர்களுக்கு விளக்கப்பட்டது. படைப்புகள் நேர்த்தியாகவும் மாணவர்கள் விளக்கமளித்த விதம் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. சிறந்த படைப்புகளை படைத்தவர்களுக்கும் விளக்கம் அளித்தவர்களுக்கும் பள்ளி தாளாளர் இருதயராஜ், பள்ளி முதல்வர் ரேணுகா தேவி ஆகியோர் பரிசுகளை வழங்கினர். பெற்றோர் பார்வையாளர்கள் மகிழும் வண்ணம் வினோத விளையாட்டுகள் இடம்பெற்றன. பொற்காட்சி நிகழ்வுகளை அனைத்து ஆசிரியர்களின் வழிகாட்டுதலிலும் பெற்றோர் வழிகாட்டுதலிலும் மாணவர்கள் படைத்திருந்தனர். எல்கேஜி யூகேஜி மாணவர்கள் ஸ்டோரி ரைம் கண்ணை மூடிக்கொண்டு வாசிப்பது என்பது சாதாரண மனிதர்களால் சாத்தியமில்லை. அது சித்தர்களால் மட்டுமே இயலும். மனிதனின் ஆறு அறிவில் மூன்றாவது அறிவு, அதாவது மூன்றாவது கண், அக்னி சக்கரா என்று அழைக்கப்படுகிறது. அந்த மூன்றாவது கண் மூலம் நாம் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது சாதாரண மனிதர்களால் முடியாத செயல்களை செய்ய முடியும். சாக்ரடீஸ் பள்ளியின் ஐந்தாம் வகுப்பு மாணவி தியானேஸ்வரியின் மூன்றாவது அறிவுத்திறனின் சில செயல்கள் இக்கண்காட்சிக்கு மெருகூட்டியது. பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அறிவியல் கண்காட்சி மாலை 4 மணி வரை நடைபெற்றது. ஏராளமான மாணவர்கள் பொதுமக்கள் பார்த்து மகிழ்ந்து இதை ஏற்பாடு செய்ததற்கு பள்ளி நிர்வாகத்திற்கு நன்றி கூறி சென்றனர். இப்பள்ளியின் நிறுவனர் ஆவுடையம்மாள், கிறிஸ்துராஜா பள்ளி சீனியர் டீச்சர் ஜெயராணி இருதயராஜ், பனகுடி லிட்டில் ஃப்ளவர் பள்ளி தாளாளர் ஆண்டோ வினுகுமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக வந்திருந்து கண்காட்சியினை சிறப்பித்தனர். கண்காட்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்த முதல்வர், ஆசிரியர்கள், மாணவர்களுக்கு பள்ளி தாளாளர் நன்றி கூறினார். குடியரசு தின வாழ்த்துக்களை அனைவருக்கும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். சாக்ரடீஸ் பள்ளியிலிருந்து ஒவ்வொரு வருடமும்
குடியரசு தினம் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த வருடம் மாணவர்களுடைய இளம் விஞ்ஞானிகள் திறமையை வெளிப்படுத்துவதற்காக விதவிதமான அறிவியல் கண்டுபிடிப்புகள் உருவாக்கப்பட்டு அவர்கள் இங்கு அனைவரின் பார்வைக்கும் படைத்திருக்கிறார்கள். பார்ப்பதற்கு மிக அவர்களுடைய படைப்புகளை வெளிக்கொடர அவற்றை விளக்கும் விதம் பெற்றோர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விதம் சிறப்பாக இருக்கிறது. இந்த பொருட்காட்சி, இந்த அறிவியல் கண்காட்சி மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசிரியர்கள் சார்பாகவும் முதல்வர் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள். சாக்ரட்டிஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வருஷம் நாங்கள் இந்த ரிப்பப்ளிக் டேயில் சயின்ஸ் எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு வருஷமும் அருமையாக பண்ணிகிட்ருக்குறாங்க. இதில் அவங்க படித்ததை பேஸாக வச்சு அவங்களுடைய கற்பனைகளையும் அதில் சேர்த்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த கண்காட்சி நடக்கிறதுக்கு டீச்சர்ஸும் சரி பேரண்ட்ஸும் சரி எல்லாருமே நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து அருமையாக நடக்கிறதுக்காக அனைவருக்கும் நான் உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இது சிறப்பாக நடக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவிச்சு. வணக்கம். அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நான் இந்த ஸ்கூலில் 9வது வகுப்பு ஆசிரியையாக இருக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் எங்கள் பள்ளியில் சிறப்பாக இந்த அறிவியல் கண்காட்சி நடத்துகிறாங்க. பிள்ளைங்க ஆர்வத்தோடு பங்கெடுத்து அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்துகிறாங்க. இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வாய்ப்பு தொடர்ந்து எங்கள் பிள்ளைங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் பள்ளி நிர்வாகத்தையும் கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. குட் மார்னிங் சார். நான் சாக்ரடி ஸ்கூலில் படிக்கிறேன். என் பேர் எம் முகமது கிதூர் சாரூப். நான் இந்த வாட்டி எக்ஸிபிஷன் வச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் இது சாயல் மாஸ்டர். இது வந்து எப்படின்னா, இது வந்து நம்ம தண்ணி அதில் ஊற்றும் போது அது நம்ம எப்பப்போ வந்து தண்ணி நம்ம கார்டன் வச்சுக்கோங்களேன். இப்போ கார்டனில் வந்து நம்ம என்னென்ன அது நம்மளே எதுவும் பண்ண வேணாம், ஆட்டோமேட்டிக்காக மிஷினில் எல்லாம் இதாகிடும். இது வந்து சென்சார்க்குன்னு, ஹார்ட் பீட் சென்சார். நம்ம வந்து ஹார்ட் வந்து துடிக்க போகும்போது, அப்போ ஹார்ட் துடிக்க போகும்போது இதில் என்ன ஆகும்னா, நம்ம பல்ஸு துடிக்கும் போது இதில் வந்து சென்சார் வந்து சவுண்ட் அடிக்கும், அது விட்டு விட்டு அடிக்கும். இதுக்கு நான் இந்த வாட்டி நான் பண்ணதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வெரி தேங்க்யூ. வெல்கம் மேம். வெல்கம் சார். வணக்கம். என் பெயர் தமேந்தி. நான் சாக்ரட்டிஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிறேன். எங்கள் ஸ்கூலில் வந்து ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு எப்போதுமே வருஷம் அறிவியல் கண்காட்சி வைப்பாங்க. இந்த வருஷமும் வச்சுருக்காங்க. நான் இதில் வந்து பயோ பிளாஸ்டிக் செஞ்சுருக்கேன். எல்லாருமே அருமையாக செஞ்சுருக்காங்க. நான் வந்து பயோ பிளாஸ்டிக் வந்து நல்லபடியாக தான் செஞ்சுருக்கேன். எங்கள் ஸ்கூலில் வந்து எங்கள் மேம் எல்லாருமே எங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுத்துருக்காங்க. எங்கள் மேம்க்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு தான். எங்கள் பிரின்ஸ்பால் மேம் சாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டேன். அப்படின்னா நம்மளால் கண்ணை ஓப்பன் பண்ணிட்டு தான் எழுத்து ஏதாவது ஒரு பேஜில் கொடுத்து இல்லை என்ன இருக்குன்னு கேட்டால் எல்லா விஷயமே இந்த பொண்ணால் கண்ணை மூடிட்டு கூட நம்மளால் பண்ண முடியும். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா, தேர்ட் சென்ஸ் அதை யூஸ் பண்ணி இந்த பொண்ணு வந்து கண்ணை திறந்து செய்ய முடிய செயலை கூட கண்ணை மூடிட்டு செய்ய முடியும் இவளால்.